மண்ணு போட்டாச்சு. மண்ணு மாதிரி மண்ணு குப்பை தூசி எவ்வளோ இருந்தாலும் எந்த மாப்பு எடுக்காது. ம், மாப்பு பாருங்க சும்மா ஒரு ஸ்பிங்கர் தான். இங்கே பாருங்க கை பாருங்க, ஒரு வேல்ட் வேக்கம் கிடையாது, சும்மா அப்படியே அப்சர்வ் பண்ணி சும்மா ஒரு ஸ்பிங்கர் தான். அப்படி வச்சாலே போதும். ஓஹோ, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண்ணு டஸ்ட்டு டயர் எல்லாமே இல்லை செக் பண்ணிடும். செக் பண்ண டஸ்ட்டு வந்து கீழே கொட்டவும் கொட்டாது, கொட்டாது. எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணால் பாஞ்சு ஒன்றுமே ஆகாது சார். ஸ்பாஞ்சு எரியாதுங்களா? எரியவே எரியாது சார். பாஞ்சுக்கு எந்த டேமேஜும் தேய்மானம் ஆகாது. ஓகே, ஒரு பாஞ்சோ லைஃப் 5 இயர்ஸ் வரும், நாங்களே 2 இயர்ஸ் கேரண்டி கொடுத்துரும். ஓகே, ஆனால் எரியாது? எரியாது, ஒன்றுமே ஆகாது சார். என்ன லீக்விட் போட்டாலும் இது டியூரபிளிக்காக தான் ஃபயர் பண்ணி காமிக்கிறது. மா சீலிங் ஃபேன் அவுட்டர் டஸ்ட்னா அப்படி ஃபுல்லாகவே கிளீம் பண்ணிக்கலாம். ஃபேனில் அவுட்டர் டஸ்ட்னா ஃபுல்லாகவே இல்லை ஒட்டுரும். எந்த டஸ்ட்னா அப்படி ஃபுல்லாகவே எடுத்துடும். ஈஸியாக வேலை முடிஞ்சு அப்படியே ஃபுல்லாக சமைக்க. நீங்கள் எண்ணெயே கொட்டினா கூட எந்த மாப்பும் இந்த எண்ணெய் எடுக்காது. ஆமாம் ஆமாம், எண்ணெய் எடுக்காது, எல்லாம் கசகசம் இருக்கும். இந்த பாருங்கள் இந்த மாப்பிள அப்படியே வச்சாலே போதும். ரைட்டு, அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். பாருங்கள் என்ன காணும், எண்ணெயும் காணும் பாருங்கள், எண்ணெயும் காணும் பாருங்கள், எண்ணெய் ஃபுல்லாக இங்கே இருக்கும். இதா இந்த எண்ணெய் பண்ண பிள்ளைங்க காமிக்கிறோம். ஒரு ரோல் ஒரு சும்மா அப்படி சுற்றினாலே போதும். அதில் உள்ள பாசம் மைனூட்டஸ் சால்ட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே உறிஞ்சிடும். என்ன டஸ்ட் அப்படியே உறிஞ்சிடும். உறிஞ்ச டஸ்ட்டு கீழே கொட்டாது. ஒரு டிராப்டே கீழே கொட்டாது. எவ்வளோ பாசம் எவ்வளோ தண்ணி வந்து உறிஞ்சிருக்குது இது இது பண்ணுங்கள் பாருங்க. இப்போ காமிக்கிறேன், தண்ணி உறிஞ்சு கீழே கீழே பாருங்க, ஒரு டிராப்டே கீழே கொட்டாது. ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 5 இயர்ஸ் வரும் சார். அதாவது இந்த ஸ்பாஞ்சு இந்த பாஞ்சோ லைஃப் வந்து 5 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் இருக்கிறது தான் மாற்ற போகிறீங்க. ஓகே, ஒரு பாஞ்சு 5 இயர்ஸ் வரும். பாஞ்சு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கும், ரொம்ப கல் மாதிரி இருக்கும். ஆமாங்க, தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஒரு வச்சுன்னா பாஞ்சு சாஃப்டாயிரும். ஓ, இன்னைக்கு பார்க்கக்கூடிய கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா வீட்லேயும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள், அது போக பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாகக்கூடிய ஒரு பொருள் இல்லைங்களா சார்? ஆமாம் சார். நான் சொல்லுங்க சார், நம்ம பொருளை பற்றி என்னென்ன இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இதை வந்து நாங்கள் 11 வருஷமாக தயாரிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். பிளாஸ்டிக் அலுமினியம் அப்டேட் ஆகி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும், நாங்களே 5 இயர்ஸ் கேரண்டி கொடுத்துருவோம். ஓகே, நீங்கள் சாதாரண நூல் மாப்பு துணி மாப்பிளாக வாங்கினா 3 மாதம் இருக்க 200 ரூபா போட்டு வாங்குவீங்க. அதை பார்த்தீங்கன்னா கைட்டை புழிஞ்சிக்கிட்டு அதை சும்மா பெருக்கினாலும் தூசிலாம் போகாது, கைட்டு சோப்பு தண்ணி ஒரு நடந்து இருப்போம், கைட்டை புழிஞ்சு சும்மா துடைப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா வெறி ஈரம் தான் இருக்கும், அந்த ஈரங்காயவே ஒரு 10 நிமிஷம் ஆகும். காஞ்சப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு டாட்டா போய் ஃப்ளோரே கட்டு போகும். 5 வருஷம் அது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு 500-600 ரூபா செலவுவீங்க, எந்த அளவுக்கும் போகாது. ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளோர் எவ்வளோ செலவுனிங்க வீடு கட்டுறீங்க, டைல்ஸும் உங்கள் ஃப்ளோர் எந்த ஃப்ளோரோ அந்த ஃப்ளோர் சீக்கிரம் ஃபேட் ஆயிரும். அதே போல் கிச்சனுக்கு ஒரு பாஞ்சுவாங்க, பாத்ரூமுக்கு ஒரு பாஞ்சுவீங்க, கபடுக்கு ஒரு ஃபேனுக்கு ஒன்றும் இல்லை வாங்குவீங்க. இது எல்லாமே மல்டி பர்பஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே இங்கே பார்த்த மாதிரி தான், ஃப்ளோர் க்ளீனிங்கு, வால் டைல்ஸுக்கு, கிச்சன் டைல்ஸுக்கு, பாத்ரூம் டைல்ஸுக்கு, பெயிண்டிங் வால்ஸுக்கு, கிளாஸ் டோர், விண்டோ, அப்புறம் வாட்டர் டேங்க். வாட்டர் டேங்க்கே நீங்கள் உள்ளே என்ன சொல்கிறீங்க? வாட்டர் டேங்க்கில் நம்ம உள்ளே இறங்க தேவையில்லை. வாட்டர் டேங்கை பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்து விட்றீங்க, திறந்து ஒரு 1 இன்ச் போய் பைப்புக்கு மேலே தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாசம் சால்ட்டு அந்த தண்ணி வெளியே போக கீழே அடியில் அடியில் 1 இன்ச்சுக்கு மேலே தான் பைப் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா சால்ட்டு பாசம் எல்லாமே இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தைய இறக்கி விட்டோ இல்லை சர்வனை போட்டு ஒரு கப்பை வச்சுப்பாங்க, இல்லை ஒரு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா துணியை வச்சோ பாஞ்சை வச்சோ புழிஞ்சு புழிஞ்சு எடுப்பாங்க. இந்த மாப்பை அப்படிலாம் வச்சாலே உறிஞ்சிக்கிறோம். ஓ, புரிஞ்சவன அப்படி எடுத்து வெளியே கொள்ளி புரிஞ்சுக்கலாம். சூப்பர் சார். இது எந்த அளவுக்கு டியூரபிலிட்டி, எப்படி நமக்கு லைஃப் கிடைக்குது? இல்லை ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 5 இயர்ஸ் வரும் சார். அதாவது இந்த ஸ்பாஞ்சு இந்த பாஞ்சோ லைஃப் வந்து 5 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் இருக்கு தான் மாற்ற போகிறீங்க. ஓகே, ஒரு பாஞ்சு 5 இயர்ஸ் வரும். பாஞ்சு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கும், ரொம்ப கல் மாதிரி இருக்கும். ஆமாங்க, தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஒரு வச்சுன்னா பாஞ்சு சாஃப்டாயிரும். அதே போல நீங்க மெயின்டன்ஸ் பண்ணவும் தேவையில்லை. சாதாரண மாப்பிளா சோப்பாஸ் போட்டு கிளீன் பண்ணி யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்ணிட்டு வெயில காயா காயாக்க வீட்டுல வச்சோம்னா பூசின மட்டும் இல்ல பேட்ஸ் மாடிக்கும். இந்த மாப்பிள்ளை ஹார்டா இருக்கு இல்லையா, ஒரு 2 டேஸ் 3 டேஸ் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் ஆயிரும். நீங்க அடுத்து வெளியூர் டிராவல் பண்ணிட்டு ஒரு 3 டேஸோ 1 வீக்கோ கழிச்சு வரீங்க, இந்த மாப்பு ஒண்ணுமே கெட்டு போக ட்ரை ஆயிரும். அடுத்து என்ன யூஸ் பண்ண போறோமோ 1 இயர் கழிச்சு வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வர வச்சாலே போதும், சாஃப்டாயிரும், சாஃப்டாயிரும், ஒண்ணுமே ஆகாது. ஸோ நிறைய பேசிட்டோம். அதாவது வந்து நம்ம மக்களுக்காக டெமோ காட்டிலாம் ஃபுல் டெமோ லைவ் டெமோ காமிக்கிறோம். எம்இ விளாஸ் வியூவர்ஸ்க்கு அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அக்வா என்டர்பிரைஸ் கம்பெனி. இது மாதிரிலாம் நாங்கள் ஒரு டெமோ லைவ் டெமோ காமிக்கிறோம், எல்லோரும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பாஞ்சு வந்து ஹார்டாக இருக்கும், இது வந்து ஓன தயாரிக்கப்படுது, நாங்களே தயாரித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், 12 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கல் மாதிரி இருக்கும், இப்படி கல் மாதிரி இருக்கும்போது ரிவரை யூஸ் பண்ண முடியாது, ஹார்டாக இருக்கும். தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா பாருங்கள், இது பாருங்கள் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சது பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னா, அது தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக பாஞ்சமாக இருக்கு பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டாக பாஞ்சு ஊற வச்சு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக சாஃப்டாயிரும். ஓகே, தண்ணியில் போட்டு சாஃப்டாயிரும். ம், பாருங்கள் அதுவே வாட்டர் ஸ்டாக் பண்ணி எடுத்து அப்படி ஈஸியாக பண்ணிக்கலாம், கைட்டை போய் தேவையில்லை. ரைட், நீங்கள் கை வைக்க தேவையில்லை, அதுவே சும்மா ஒரு ஸ்பிங்கர் தான். அதாவது 3 வயசு குழந்தையிலேருந்து 90 இயர்ஸ் ஓல்டு லேடி வரைக்கும் பண்ணிக்கிறாங்க, வயசானவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். பாக்கெட்டை தூக்கிட்டு போய் துடைக்கணும்னு அவசியம் கிடையாது.
பாத்ரூம்லயே பக்கெட் இருக்கட்டும், இதை டெக் பண்ணினாலே ஒரு ஹால் ஃபிளாக் க்ளீன் பண்ணிக்கலாம். அழுக்கு உங்க ஃப்ளோரை பொறுத்து அழுக்கு ரொம்ப இருந்தா தான் கொண்டு வந்து க்ளீன் பண்ணல, அந்த அழுக்கெல்லாம் போயிடும். பக்கெட்ல டெக் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம், பக்கெட் தூக்கணும் அவசியமே இல்லை. அதே போல சாதாரண மாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணில டெக் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி ட்ராப் ட்ராப்பா தண்ணி கீழே கொட்டும். ஆமாங்க, என்னதான் நூறுதா பறிக்கலாம் ஃபைண்டஸ் இல்லையா, பெரிய பெரிய டஸ்ட் போயிடும். கண்ணுக்கு தெரியாத தூசி முடி இருக்கும், இருக்கும் ஃபேட்ஸ் நாய் இந்த மாதிரி ஃபேட்ஸ் வாழாமாங்க. அந்த தூசி முடியெல்லாம் வந்து ஃப்ளோர் விட்டு போகாது, பெருக்கமோடைய காத்தவும் ஃப்ளோர்லேயே கிடக்கும். ஓகே, பாருங்க அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத தூசி மண், மணல் மண், மண் போட்டாச்சு, மண் மாதிரி மண்ணு குப்பை தூசி எவ்வளோ இருந்தாலும் எந்த மாப்பு எடுக்காது. இந்த மாப்பு பாருங்க சும்மா ஒரு ஸ்பிங்கர் தான், இங்கே வேறு கை பாருங்க, ஒரு வேல்ட் வேக்கம் கிடையாது, சும்மா அப்படியே அப்சர்வ் பண்ணிடு, அவ்வளோ ஒரு ஸ்பிங்கர் தான். இப்படி வச்சாலே போதும், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண் டஸ்ட்டு டயர் எல்லாமே இல்லை சக் பண்ணிடும். சக் பண்ண டஸ்ட் வந்து கீழே கொட்டவும் கொட்டாது, கொட்டாது எப்போ அப்படியே அப்சர்வ் பண்ணி கீழே இருக்கும். எப்போ க்ளீன் பண்ணுறோமோ அப்போ வாட்டர் டெக் பண்ணிட்டு பாருங்கள், வாட்டர் டெக் பண்ணால் கீழே விழுவே விழுக்காது பாருங்கள். இப்போ டெக் பண்ணிட்டேன், டெக் பண்ணிட்டு இந்த ரிவரை எப்போ எடுக்கிறோம் அப்போ தான் அதுக்குள்ள மண் டஸ்ட்டு தூசி முடி எல்லாமே பக்கெட்டில் போயிடும். ஓகே, பாஞ்சில் டஸ்ட் எதுவுமே சோறாக. அதே போல் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம், சமைக்கும் போது ஆயில் கொட்டது இல்லை பால் கொட்டது காப்பி கொட்டது இல்லை குழந்தைய சாப்பிடும் போது சாதம் கொட்டினா கூட நீங்கள் சாதாரண மாப்பிட்டீங்கன்னா துணி வச்சு பண்ணீங்கன்னா வெறும் இரந்தம் பண்ணும், அதில் பார்த்தீங்கன்னா பிசினஸ் தமிழாக இருக்கும். ஓகே, இந்த மாப்பிள்ள அங்கிருந்து வச்சாலே போதும், அழுக்கு கரை தூசி டஸ்ட்டும் அப்படியே எந்த கரை அப்படியே எடுத்துக்கும், அது சக் பண்ண கரை கீழே கொட்டாது. எப்போ ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த கரை எடுத்து அப்படியே ஈஸியாக பண்ணிக்கலாம், அந்த கரை மட்டும் அப்படியே தனியாக வந்துடும். சூப்பர். அதே போல் ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 7 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரும், உங்களுக்கு 2 இயர்ஸ் கேரண்டி கொடுத்துரும். ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 5 வருஷம் வரும், உங்களுக்கு 2 வருஷம் கம்பெனியை கேரண்டி கொடுத்துரும். சரி சரி சரி, ஃபியரபிலிட்டிக்காக பாருங்கள் ஃபயர் பண்ணி காமிக்கிறோம். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீ ஆசிட் கெமிக்கல் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபியரபிலிட்டிக்காக பாருங்கள் ஃபயர் பண்ணி காமிக்கிறோம். நீ ஆசிட் ஐசால் டாமெக்ஸ் ஹார்பி எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் பாஞ்சுக்கு ஒன்றுமே ஆகாது சார். ஸ்பாஞ்சு எரியாதுங்களா? எரியவே எரியா சார், பாஞ்சுக்கு எந்த டேமேஜும் தேய்மானம் ஆகாது. ஓகே, ஒரு பாஞ்சோ லைஃப் 5 இயர்ஸ் வரும், நாங்களே 2 இயர்ஸ் கேரண்டி கொடுத்துரும். ஓகே, ஆனால் எரியாது, எரியாது ஒன்றுமே ஆகாது சார். என்ன லீக்விட் போட்டாலும் இது டியூரபிலிட்டிக்காக தான் ஃபயர் பண்ணி காமிக்கிறது, அதான் நீங்கள் கத்தி வச்ச இடத்துல ஒன்றுமே ஆகாது. ஓகே, அந்த பாஞ்சு இதை பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பார்த்துருங்க பாருங்கள் பாருங்கள் இந்த ஒரு இது பாஞ்சுக்கு எந்த டேமேஜ் ஆகாது, எந்த டேமேஜும் இல்லை. ஆமாம், ஹீட் விட இருக்காது. ஆமாங்க, ஸோ தெர்மாகோல் மாதிரி இந்த ஓட்ட ஓட்டையாக வந்துடுறது அந்த மாதிரி எதுவுமே வராது, எதுவுமே வராது, வாய்ப்பே கிடையாது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா தரைக்கு மட்டும் பார்க்கல, இது தரைக்கு மட்டும் தான் பார்த்தீங்க, இது தரைக்கு மட்டும் இல்லை வால் டைல்ஸ் இந்த மாதிரி ஹைட்டை கூட்டிக்கலாம் பாருங்க, ஹைட்டை வந்து நம்ம தேவையை தான் கூட்டிக்கலாம். லெஃப்ட் வந்து லாக் ஓப்பன், ஓகே இது லாக் சார், லெஃப்ட் வந்து லாக் ஓப்பன், ரைட் வந்து லாக் இன்ஜி பைண்டாக ஹைட்டாகும், தேவையை தேடா ஹைட்டை கூட்டிக்கலாம், ரைட் வந்து டைட் பண்ணிக்கிறது. ஆமாம், கிளாக்விஸ் ஆண்டி கிளாக்விஸ் இந்த மாதிரி செவர் கிச்சன் மாடை வாஷ் பர்சன் காரோட பாடி கவுடைய கிளாஸு கார்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்கு இல்லையா, துணி வச்சு போனால் ஒயிட் சேடிங் தெரியும், அந்த சேடிங்லாம் தெரியாது. அதே போல் அந்த பெயிலிங் வால்லாம் காமிக்கிறேன், இந்த மாதிரி பெயிலிங் வால் எத்தனை வருஷம் 5 வருஷம் ரீபண்ட் பண்ணுவீங்க, இந்த மாப்பு தெரியும் 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்ட்ராவே பண்ணிக்கலாம். டஸ்ட் இருக்கு, அந்த டஸ்ட் வந்து ஏரியெலாம் பண்ணது பாருங்கள், சென்ட் வரைக்கும் மேலே போகும். இந்த மாதிரி செவர் வால் டைல்ஸு கிச்சன் டைல்ஸு கிச்சனில் கபோர்டு இருக்குது, உட்டன் டோரு ப்ரைவேட் டோர்லாம் நீங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். ஓ, உங்கள் தொடச்சதுக்கும் தொடக்கியாக உங்களுக்கு ஃபண்டே தெரியும்.
இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். தெரிவி பாருங்க, துடைச்சது துடைக்காது டிஃப்ரெண்ட். டஸ்ட் இருக்கா அது டஸ்ட் இருக்கா ஃபுல்லாக அப்படியே எடுத்துருக்கோம். ரைட், ரைட், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். துணி வச்சு துடைக்க மேலே ஏறி பாருங்க, மேலே வரையும் பண்ணிக்கலாம். அதே போல் சென்ட்ரிங்கில் வால் சீலிங் பண்ணியிருப்பீங்க. இந்த வால் சீலிங்லாம் ஒட்டோட வச்சு ஒட்டோட வச்சோம்னா டஸ்ட்லாம் சீக்கிரம் வால் டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி வால் சீலிங்கில் டஸ்ட் விட அப்படியே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, வால் சீலிங்கில் சென்ட்ரிங்லாம் அப்படியே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா? ஆமாங்க, நம்ம சீலிங் ஃபேன் ஒட்டோட வச்சோம்னா டஸ்ட்லாம் கீழே போடும். நம்ம சீலிங் ஃபேன் அவுட்டர் டஸ்ட்னா அப்படி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபேனில் அவுட்டர் டஸ்ட்னா ஃபுல்லாகவே ஒட்டும். எந்த டஸ்ட்னா அப்படி ஃபுல்லாகவே எடுத்துடும். ஈஸியாக வேலை முடிஞ்சு அப்படியே ஃபுல்லாக ரெண்டு செகண்டில் ஒரு ஃபேனை க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாமே ஃபேனோட டஸ்ட்லாம் இங்கே வந்துடும் பாருங்க. ஆனால் என்ன பொருள் வீட்டில் இருக்குதோ இல்லையோ இந்த பொருள் இருக்கு. அது மட்டும் இது கூட இல்லை, கிச்சன் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிச்சன் லைட்ஸ்லாம் பாத்ரூம் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்கும். கபோர்டெல்லாம் வச்சிருப்பாங்க, உட் அண்ட் ஒரு ப்ளே உட்டெல்லாம் கபோர்டெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சு க்ளீன் பண்ணி போய் காமிக்கிறாங்க. வாங்க கிச்சன்லேயே லைவ் டெமோ. எண்ணெய் வரும் ஃபுல்லாக என்ன வருதா? எண்ணெய் பூரா இங்கே வரும். இந்த மாதிரி வந்து அந்த எண்ணெய் கடை இந்த மாதிரி எது பண்ணாலும் அப்படியே ஃபுல்லாக கட்டிடும், எடுத்துடலாம். ரைட், அப்படியே ஃபுல்லாக எடுத்து. ஆனால் ஈஸிங்க வேறு எந்த ஒரு டஸ்ட்டுமே எண்ணெய் கடையோ எதுவுமே இருக்காது. ஆமாம், ஓகே. அதே இந்த பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிறோம், குளிக்கும் போது சோப் தெரியும். நிறைய வீட்டில் உப்பு தண்ணி தான் அதிகமாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சால்ட் எல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இந்த ஜாயின்ல இதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாப்பி விளக்கெல்லாம் வச்சிருக்கோம். இந்த மாதிரி எவ்வளோ ஹைட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸ்லாம் நீங்கள் நின்ன வாக்கிலே பண்ணிக்கலாம். ஈஸியாக ரெண்டு நிமிஷம் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெஷ்ஷாக வச்சு பண்ணிங்கன்னா அப்படியே அப்படியே ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சும்மா அப்படியே வச்சு அப்ளை பண்ணாலே போதும், எல்லா டஸ்ட்டுமே அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். அதே போல் வாலுக்கு மேலே பெயிண்டிங் எடுத்துருப்பீங்க, செவன் ஏழரைக்கு மேலே பெயிண்ட். அந்த மாதிரி செவர்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாக அப்படியே பண்ணலாம். செவர் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்ரூம் டோர் இருப்பீங்க, டோரில் தான் மேக்ஸிமம் வாட்டர்லாம் சொராய் வெள்ளை வெளியாக இருக்கும். சால்ட்லாம் நீங்கள் டோர்லாம் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம், டோர்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். சென்ட் உங்கள் வீட்டில் சின்டெக்ஸ் டேங்க்லாம் எப்படி க்ளீன் பண்ணி எல்லாருமே கேட்டீங்க. அது வந்து டேங்கில் நீங்கள் உள்ளே இறங்க தேவையில்லை, டேங்க் தண்ணியை திறந்து விட்ருங்க. திறந்துட்டு ஒரு இன்ஜிக்கு ஒரு இன்ஜிக்குள்ள தண்ணி இருக்கும், பாசம்லாம் உள்ள சால்ட்டெலாம் வேலை இருக்கும். நீங்கள் உள்ளே இறங்க தண்ணியை திறந்து விட்ருங்க. அது ஆசிட்டோ புளிச்சும் போட உள்ள தெளிச்சு விட்ருங்க. தெளிச்சு சால்ட்டெல்லாம் மெல்ட் ஆகி லிங்க் லிங்க் ஆகிரும் மேலே வந்து. அப்படிங்கிறப்போ இந்த மாப்பை பாருங்கள், வச்சாலே பாருங்கள் ரெண்டு ரூபாட்டு அப்படியே உறிஞ்சிக்கிறோம். அப்படின்ற போது நீங்கள் உள்ளே இறங்க தேவையில்லை, உள்ளே வச்ச பாருங்கள், வச்ச செகண்டில் பார்த்தா வைக்கிற வச்ச செகண்டில் பாருங்கள் இவ்வளோ தண்ணி உறிஞ்சிக்கிறோம். நீங்கள் உள்ளே இறங்க தேவையில்லை. இப்போ நீங்கள் மாப்பை உள்ளே விட்டுட்டு அப்படி சும்மா ஒரு ரோல் ஒரு சும்மா அப்படி சுற்றினாலே போதும். அதில் உள்ள பாசம் மைனூட்டஸ்ஸு சால்ட்டு என்ன இருக்கோ அது அப்படியே உறிஞ்சிடும். என்ன டஸ்ட்டு அப்படியே உறிஞ்சிடும். உறிஞ்ச டஸ்ட்டு கீழே கொட்டாது, ஒரு டிராப்டே கீழே கொட்டாது. எவ்வளோ பாசம் எவ்வளோ தண்ணி வந்து உறிஞ்சிருக்குது இது இது பண்ணுங்க பாருங்க. இப்போ காமிக்கிறோம், தண்ணி உறிஞ்சி கீழே பாருங்க, ஒரு டிராப் கூட கீழே கொட்டாது, அப்படியே கொட்டாது. அப்படியே ஈஸியாக டேங்க்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தை வச்சுருங்க, ஒரு பக்கெட் தண்ணியை கொட்டாங்க, இதை கொட்டினாலும் சாதாரண மாப்பில் ஒன் ஹவர் ஃபேன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவீங்க. இந்த மாப்பில் பாருங்கள், எவ்வளோ தண்ணி கொட்டினாலுமே வித்தின் செகண்ட் தண்ணி மட்டும் இல்லை, பால் டீ காஃபி எவ்வளோ ஒரு பக்கெட் சாம்பார் ஒன்றும் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும். அது ஈரமோ எதுவுமே இருக்காது, அப்படியே ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடும், உடனே காஞ்சிடும். அப்படி எடுத்து பார்த்து தண்ணி அப்படி ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு பான்சோ லைஃப் வந்து 5 இயர்ஸ் வரும், நாங்களே 2 இயர்ஸ் கேரண்டி கொடுத்துருவோம். அது பார்த்திங்கன்னா இப்போ இந்த பைப் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்,
பைப்பில் வந்து சைலஸ்லாம் வந்து 304 பொறுப்பாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி நெளியாது உடையாது துருப்பிடிக்காது. ஒரு தடவை கோணாச்சு சுத்தமாக இருக்கும். ஒரு பாஞ்சு மட்டும் தான் 5 இயர்ஸ்க்குள்ள மாற்ற போகிறீங்க. ஆல்ரெடி இங்கே உங்களுக்கு வியூவர்ஸுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு ஒன்று ஃப்ரீயாகவே தரும். அதனால் ரேட்டாக மட்டும் சொல்லிப்பாங்க. அதனால் எந்த ஷாப்பும் கொடுக்கல. அதே போல் சர்வீஸ் இல்லாமல் இடம் பண்ணாமல் பாஞ்சு வேணால் அவங்களாம் வந்து பார்க்க தேடி வரேன். எங்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துரும். நீங்கள் எங்கே இருந்தாலும் எல்லா பேஸ் எல்லாமே எங்கெல்லாமே தனித்தனியாக கழட்டி மாட்டுறதா. எல்லா பேஸும் உங்கள் வீட்டுக்கு எங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பிடும். ஓகே, நீங்கள் இதோடைய ப்ரைஸ், இதோடைய ரேட்டு வந்து 990 ஓகே. உங்கள் 200 டிஸ்கவுண்ட் போக 790 எல்லா ஊர்லயும் டிஸ்ட்ரிக்ட் வாரியாக எல்லா ஊர்லேயும் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அந்த ஊர் சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துரும். எல்லா ஊர் தமிழ்நாட்டில் எல்லா ஊரையும் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் சென்னை கோயம்புத்தூர் எல்லா ஊரையும் எல்லா ஊரையும் சர்வீஸ் சென்டர் இருக்குது. சர்வீஸ் எங்கே இருக்கோ அங்கேருந்து நாங்கள் ஏதாவது பேர் ஸ்பான்ச் வேணும் எது வேணாலும் அங்கேயும் நாங்கள் சர்வீஸ் நம்பர் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துரும். ஸோ கண்டிப்பாக வந்து லொக்கேஷன் பின் பண்ணி விட்டுறேன். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பராக வீடியோ சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார்.